உங்களுக்கெல்லாம் அந்த மீன்பாடி வண்டி கேஸ பத்தி தெரியும்ல, அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிதான் இப்படி. சார், உங்க விரோதிங்க அரசியல்வாதியா இல்ல ரவுடிங்களா சார்? அரசியல் ரவுடிகள். இவ்ளோ அடிபட்டும் நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இந்த நாட்டில் இருக்கிற 420களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் 120 இயர்ஸ் உயிரோட இருப்பேன். சார், இந்த ஆக்சிடென்ட் எப்படி சார் ஆச்சு? அது வந்து 75 வயசு இருக்கும். இவ்வீரக்க நம்ம நாரி வச்சு அடிச்சிருக்காங்க. அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல சார். நேற்று நைட்டில் இருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கானே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், அவனுக்கு பின்பலமாக ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதா பாருங்க. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் இப்படிலாம் பேசக்கூடாது. புள்ளி இருக்கான், சொல்லி இருக்கான். அவன் எவனாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதை நடந்தாலும் நான் பார்த்தேன். ராம்சாமி, எந்த ரூம்ல இருக்கான்? நானே ஊசி போட தேடிட்டு இருக்கேன். ஆல் எஸ்கேப். பயமா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான்னு நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவன். காலேஜ்ல படிக்கும் பொழுது கூட படிச்ச சதீஷ உயிருக்குயிரா லவ் பண்ண, கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கண்ணுல கண்ணீர் வராம காப்பாத்துவான்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எவ்வளவோ ஆசைகள், எத்தனையோ கனவுகளோட எங்க வாழ்க்கையை தொடங்கணும். ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். திடீர்னு எங்கேந்தோ வந்த மீன்பாடி வண்டி எமன் மாதிரி அடிச்சு போட்டுருச்சு பாருங்க. எந்திரிக்கவே இல்லை. முதுகு தண்டு நொறுங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கட்டுன தாலி கழுத்துல இருக்கு. கட்டுனவன் போன மாதிரி கட்டில்ல கிடக்குறானு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது நியாயமானு கேட்க எங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட போனேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் எல்லா பிரச்சனையும் தீத்துடுறேன், ஒரு நாள் என் கூட படுக்கிறியான்னு கேட்டான். தெரியுமா
நான் சொல்றேன். பொண்டாட்டி மீன் பாடி வந்து அடிச்சு செத்ததால பைத்தியம் ஆயிட்டான். அவங்க கிட்ட இவர் என்னடி பேசுறானே முஞ்சியா? பாம்பனாவாதியாரா? கேட்டினா இருக்க? சொல்றா. பாப்பா பாப்பா பாப்பா. நீ என்ன சொல்றீங்க? பாம்பனா இல்லையா? பாப்பா. சொல்லாதயா. நீ பாம்பனா கர்க்கர். சொல்லாதயா. கர்க்கர். பாம்பனா இல்லையா? பொண்டாட்டியா. வாக்கணும் போல இருக்கு வாத்தியாரா. பாம்பனா பாம்பனா. சொல்லாதயா. வாத்தியாரா பாப்பனா வாத்தியாரா சொல்லு. ஸ்டாப் இட். பாப்பனா வாத்தியாரா ஸ்டாப் இட். வாத்தியாரா யுவர் ஆனர், இந்த மூணு பேருடைய நிலைமையை பார்க்கும் போதே மூச்சு முட்டுதா. இன்னும் 25 குடும்பங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். கண்டிப்பா மீதி வீடியோவை நீங்க பார்க்கணும் சார். இந்த கேஸ் அம்பேல் சார். யோ என்னையா, லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்கிக்கணும், அவ்வளவு ஈஸியா அம்பேல்னு சொல்றேன் சார். என்னென்ன சார் பண்ண சொல்றீங்க சார்? உத்தரவிடுகிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. உள்ளே போகிறது கன்ஃபர்ம்டு. நானே இப்போ தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே போயிட்டேன்னா என் வீட்டுக்குள்ளே எவன் வருவான் தான் எனக்கு கவலையாக இருக்குது. கவலையை விடு, ஏழு குண்டில் வாடா இருக்கான், அவன் பார்த்துக்குவான். எவன்லாம் வீட்டுக்குள்ளே வராங்கிறதையா? நானே செம்ம காண்டுகிறான். யோ, எல்லாரும் அமைதியாக இருக்கியா? நான் ஜஜ்ஜம்மா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய குண்டு போட்டு வரேன். எப்படி வெடிக்கும் பாரு நாளைக்கு. நான் வரவா? மேடம், உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன் வந்திருக்காரு. கியா, வெங்காய மண்டியா? என்னையா பேர் இது? வெங்காயம் பூண்டு நல்லா உனக்கு தான் தெரியும்ல. அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டில் பார்க்கறது இல்லைன்னு. ஜாவ் ஜாவ். மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. வணக்கம் ஜெஜமா. அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன். மாநகர தந்தை குங்ஃபு கோவிந்தன். குங்ஃபு கோவிந்தனும் வெங்காயமும் ஒன்னா வந்திருக்கு, அதுவும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம், பொண்ணுகண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல சச்சம்மா, நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா? ஆமா. கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஞ்சம் திருத்தி எங்களுக்கு சாதகம் புரியுத. வெயிட்டா இருக்கு. வக்கீலே இத பாரு. நாளைக்கு அந்த கிழவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு.